செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சிறுபாக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஓவியர் அணியின் மாநில துணைச் செயலாளர் ஓவியர் ஹரி என்கின்ற பூக்கா ஓவியனின் குழந்தை பிறந்தநாள் விழா மற்றும் காதணி விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் பங்கேற்று குழந்தைக்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு, திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் சூகா ஆதவன், மண்டல செயலாளர் சூகா விடுதலை செழியன், ஆன்மீக மக்கள் தொண்டு இயக்கத் தலைவர் அன்பழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முனைவர் தொல் திருமாவளவன், ஆர் எஸ் எஸ் பேரணிக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருப்பது வேதனை அளிக்கிறது என்றும் தமிழகத்தில் மதவெறி அரசியலுக்கு இது வழிவகுக்கும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய முனைவர் தொல் திருமாவளவன், இந்துக்கள் குறித்து மனு தர்மத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதையே ஆர் ராசா பேசியுள்ளார் என்றும், எனவே இந்துக்களை கொச்சைப்படுத்தியது மனு தர்மம்தான் என்றும் குறிப்பிட்டார். ஆர் ராஜா அவர்கள் பேசியது மனு தர்மம் சொன்னதை விளக்கிய ஒரு நடவடிக்கையாகும். இந்து சமூகத்தில் நான்கு வகை இந்துக்கள் இருக்கிறார்கள். பிராமண இந்துக்கள், சத்திரிய இந்துக்கள், வைசிய இந்துக்கள், சூத்திர இந்துக்கள். இதில் சூத்திர வகையைச் சார்ந்த இந்துக்களைத்தான் மனு தர்மம் இழிவுபடுத்துகிறது, கொச்சைப்படுத்துகிறது. அவர்களை உழைப்பாளர்களாக மட்டும் கருதாமல் அவர்களின் பிறப்பையே இழிவுபடுத்தும் வகையில் வெளிப்படையாக லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்களே, அப்படி அதை பதிவு செய்திருக்கிறார்கள். அண்ணாமலை போன்றவர்கள் எப்போதோ பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட மனு தர்மத்தை இப்போது தூக்கி வைத்துக் கொண்டு தேவையில்லாமல் விவாதிக்கிறார்கள் என்று சொல்கிறார். அவர் அறிந்து சொல்கிறாரா அறியாமல் சொல்லுகிறாரா என்று தெரியவில்லை. அந்த புத்தகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு நாம் பேசவில்லை. நடைமுறையில் இருக்கிற சடங்கு சம்பிரதாயங்களையும் கலாச்சாரங்களையும் அடிப்படையாக வைத்துதான் பேசுகிறோம். இந்த சமூகம் மனு தர்மத்தின் அடிப்படையில் தான் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது, வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிறப்பின் அடிப்படையிலான வேறுபாடுகள் தக்க வைக்கப்பட்டிருக்கின்றன. மனு தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அடிப்படையில் தான் பிராமணர்கள் தங்களை மற்ற வர்ணத்தாரை விட மேலானவர்கள் என்று கருதுகிறார்கள். மனு தர்மத்தில் சொல்லப்பட்டதன் அடிப்படையில் தான் பிராமணர்கள் மட்டுமே, தமிழகத்தை பொறுத்தவரையில் பார்ப்பனர்கள் மட்டுமே கோவிலின் கருவறைக்குள்ளே பூஜை செய்யும் உரிமையை பெற்றிருக்கிறார்கள். பிற வர்ணத்தை சார்ந்தவர்கள் பூஜை செய்வதற்கு சட்டமியற்றினாலேயே அதற்கு எதிர்ப்பும் கடுமையான விவாதங்களும் இங்கே உருவாகின்றன. ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்திய சமூகம் இன்றைக்கும் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நிலையிலும் கூட, புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறையில் இருந்தும் கூட, மனு தர்மம்தான் கோலோச்சுகிறது என்கிற உண்மையை கூட இன்னும் உணராமல் பேசுவது அபத்தமானது அல்லது அரைவேக்காடானது. இந்திய மண், இந்திய சமூகம், இந்திய பண்பாடு, இந்திய வாழ்வியல் முறை அனைத்தும் வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில் தான் இன்னும் இயங்குகிறது. எனவே மனு தர்மம் என்பது எப்போதோ எழுதப்பட்ட ஒரு நூல் அல்ல, அது நடைமுறையில் இருக்கிற வாழ்க்கை முறை. அது மனிதர்களை பாகுபடுத்துகிறது, மனிதர்களை இழிவுபடுத்துகிறது. அதைத்தான் சனாதனம் என்று நாம் சுட்டிக்காட்டுகிறோம். சமத்துவத்தை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால், இந்திய அரசமைப்பு சட்டத்தை நம்பக்கூடியவர்களாக இருந்தால், அண்ணாமலை உட்பட அனைவருமே சனாதனத்தை எதிர்க்க முன்வர வேண்டும். அல்லது பிராமணர் அல்லாத மோடி, அமித்ஷா போன்றவர்களே மனசாட்சியோடு சிந்தித்தால் இந்த சனாதனத்தை எதிர்க்க அவர்கள் முன்வர வேண்டும். அதுதான் அவர்கள் செய்ய வேண்டிய உண்மையான கடமை. ஆனால் இவர்கள் பிராமணர்களின் சேவகர்களாக, எடுபிடிகளாக, அவர்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய தொண்டர்களாக இருப்பதால், அடிப்படியாக இருப்பதால், அதை நியாயப்படுத்துகிற முயற்சியில் தொடர்ந்து ஈடுபடுவது வேதனை அளிக்கிறது. ராஜா அவர்கள் பேசியது அவருடைய கருத்தல்ல, யாரையும் புண்படுத்தும் நோக்கமல்ல. ஆனால் வேண்டுமென்றே திரிபுவாதம் செய்வது அவர்களின் போக்காக இருக்கிறது. இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது.